சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். குழந்தை மனத்தோடு, சிறுபிள்ளையின் எண்ணத்தோடும் சிந்தனையோடும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். குறிப்பாக நமது குழந்தைத்தனத்தை மறந்து பாவத்தில் விழுந்து நம்மையே நாம் இருளின் பிள்ளைகளாக மாற்றிய நேரத்திற்காகவும் காலத்திற்காகவும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெற தடையாக இருக்க நமது பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வாரதூதர் புரிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் அன்றாடும். இயல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்திர பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும்
கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரெம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே இம்மன்றாட்டையே தருள்வீர், தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரெம் மீது இறங்குவீர், ஏனெனில்லேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரி தூயவ, நீர் ஒருவரே ஆண்டவ, நீர் ஒருவரே உன்னத, பரிசுத்தாவியுடன் தந்தை இறைவனி பாட்சியில் உள்ளவ நீரே, மன்றாடுவோமாக இறைவா தவறி நடப்போ நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே, கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொறுத்தவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக, உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ, ஆமே. இதோ உன் அரசர் உன்னிடம் வருவார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 9-10 முடிய. ஆண்டவர் கூறியது, மகளே சியோன் மகிழ்ந்து களி கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மரியின் மேல் ஏறி வருகிறார், அவர் எப்ராமில் தேர்ப்படை இல்லாமற் போக செய்வார், எருசலேமில் குதிரைப்படை அறவே ஒழித்து விடுவார், போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும், வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார், அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பேரா முதல் நிலவின் எல்லை வரை செல்லும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன், என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன், என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன், நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயர் என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். பல்லவி. என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன், என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிமும் உள்ளவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர்,
ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி, என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி, என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. நடுங்கி விழு யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி, என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். இரண்டாம் வாசகம். தூய ஆவின் துணையால் உடலில் தீச்செல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வசனம் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும். தம் ஆவியினாலேயே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவின் துணையால் உடலின் தீச்செல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றே. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவாக்கியங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம்.
என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியா. மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய பார்வையும் இயேசுவினுடைய பார்வையும் வித்தியாசமானது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சிறப்பாக படம் பிடித்து காட்டுகின்றது. வழக்கமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற பத்திரிகைகளாகட்டும் அல்லது தொலைக்காட்சி நிறுவனங்களாகட்டும் இந்த உலகத்தின் முக்கியமான மனிதர்கள் என்று சொல்லி பட்டியலிடுங்கள் என்றால் உடனடியாக இந்த சமூக ஊடகங்கள் மாத்திரமல்ல நாமும் கூட பட்டியலிடுவோம். எப்படிப்பட்ட கணக்கில் யார் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளோ அல்லது ஆட்சியாளர்களோ அவர்களை பட்டியலிடுவோம். அல்லது யார் இந்த உலகத்தினுடைய மிக பெரும் பணக்காரர்களோ அவர்களை பட்டியலிடுவோம். அல்லது யார் கற்றறிந்த ஞானிகளோ மேதைகளோ அவர்களை பட்டியலிடுவோம். ஆனால் இயேசுவினுடைய பார்வை வித்தியாசமானது. இன்றைக்கு ஞானிகளையும் அறிஞர்களையும் அல்ல, குழந்தைகளை இயேசு தன்னுடைய நினைவிற்கும் பட்டியலுக்கும் கொண்டு வருகின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களை பார்த்து சொன்னால் யார் மிகச்சிறந்த மனிதர்கள் என்றால் உடனடியாக சாதனையாளர்கள் பட்டியலை நாம் முன்னுக்கு கொண்டு வருவோம். யாரெல்லாம் எதையெல்லாம் சாதித்தார்களோ அவர்களை முன்னணியிலே பட்டியலிடுவோம். ஆனால் இயேசு இன்றைக்கு சாதனையாளர்களை அல்ல, வெற்றி வீரர்களை அல்ல, மாறாக சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற அடித்தட்டு மக்களை முன்னிலைப்படுத்துகின்றார். அவருடைய சிந்தனைக்கு அவருடைய நினைவிற்கு கொண்டு வருகின்றார். இந்த இரண்டும் தான் முக்கியமான. அப்ப இயேசுவினுடைய பார்வை வித்தியாசமானது, இயேசுவினுடைய அந்த நோக்கம் வித்தியாசமானது. ஒரு சமுதாயத்தில் பலவீனப்பட்ட மனிதர்கள் யாரோ அவர்களுக்கு இயேசு அவசியமாகப்படுகின்றார். யாரெல்லாம் ஒரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களோ ஒடுக்கப்பட்டவர்களோ நசுக்கப்பட்டவர்களோ அந்த சமுதாயத்தை அவர் உற்று நோக்குகின்றார். இன்றைக்கு உலகத்தின் பெரும்பகுதி அடிமைப்பட்டதாகவும் நசுக்கப்பட்டதாகவும் ஒடுக்கப்பட்டதாகவும் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயமாகவும் இருக்கின்றது. வளமோடு வாழ்கின்றவர்கள், நலமோடு இந்த உலக செல்வங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அதிகபட்சமா போனோம்னா 10-20%. அதே சமயத்தில் ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு சுமைகளை சுமந்து கொண்டு வாழ்ந்திருக்கின்றவர்கள் 80%-90%. இயேசு சரியான தீர்வையும் முடிவையும் எடுக்கின்றார். வளமோடு நலமோடு வாழுகின்ற 10% அல்லது 20% மக்களுக்கு ஒருவேளை அவருடைய நற்செய்தி உள்ளத்தில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அதிகபட்சமான ஒரு தேவையாக இருக்கப் போவதில்லை. மாறாக இந்த குழந்தைகளுக்கும் சுமையோடு இருக்கின்றவர்களுக்கும் இயேசுனுடைய நற்செய்தி தேவைப்படுகின்றது. காரணம், குழந்தைகள்னா குழந்தைகள் மாத்திரம் அல்ல,
ஞானிகளையும் அறிஞர்களையும் விட்டுவிட்டு அத்தனை பேரும் அறிவுல குழந்தைகள் தான். கற்றறிந்தவனுக்கு அல்லது படிக்க தெரிந்தவனுக்கு அல்லது இந்த உலகத்தில் மிக பெரும் ஞானத்தை பெற்றவனுக்கு நிச்சயமாக வாழ வழி தெரியும். வாழ வழி தெரியாதவர்கள் மற்றவர்கள். எனவே இயேசு அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். விண்ணரசு பற்றிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இயேசுடைய நற்செய்தி அல்லது இந்த உலகத்தினுடைய மனநிலையை அந்த மனிதர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். அங்கதான் இயேசுவினுடைய அந்த வித்தியாசமான அணுகுமுறை சிறப்பாக வெளிப்படுகின்றது. இன்றைக்கு இந்த உலகம் யாருக்கு சொந்தமானது என்றால், அறிவில் சிறந்த மனிதர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு நியதியும் சட்டமும் இருக்கின்றது. அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை திருப்புகின்றார்களோ அப்படியெல்லாம் இந்த உலகம் திரும்பும். அப்படின்னா மனித சமுதாயம் திரும்பும். காரணம், அவர்களுக்கு இருக்கின்ற மதிநுட்பம் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு ஞானம். ஆனால் இயேசு அவர்களுக்கல்ல தன்னுடைய விண்ணரசை வெளிப்படுத்தியது, அவர்களுக்கல்ல தன்னுடைய போதனையை வெளிப்படுத்தியது. மாறாக எந்த மக்கள் எதுவும் தெரியாமல், திக்கு தெரியாமல், திசை தெரியாமல், அல்லது எப்படி போவது என்ற ஒரு இலக்கோ சிந்தனையோ இல்லாமல் இருக்கின்றார்களோ அந்த 80% மக்களை இயேசு இலக்கு மக்களாக வைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள், என்னென்ன சுமை? இன்றைக்கு இருக்கின்ற சுமைகள் பல இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு வாழ்கின்ற பொழுது யூத சமுதாயத்தில் பல்வேறு சுமைகள் இருந்தன. அந்த சுமை சுமந்திருக்கின்ற மனிதர்களை இயேசு அழைக்கின்றார். என்னென்ன சுமையெல்லாம் இருந்துச்சு? அந்த யூத சமுதாயத்தில் பல படிநிலைகள், பிரிவுகள் இருந்தன. அந்த பிரிவுகள்ல அதிகாரத்தில் இருந்தவர்கள் சந்தோஷத்தோடு அடுத்தவர்களை அடக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடக்கப்பட்டவர்கள் யாருன்னா, அவர்கள் மரபு வழியாக பல சிந்தனைகளை அவர்களுக்கு உட்புகுத்தி இருந்தார்கள். யார் யாருன்னா, விபச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள், வரி வசூலிப்பவர்கள், நோயாளர்கள், குறிப்பா முடக்குவாதமுற்றவர்களும் தொழுநோயாளர்களும், இவர்களை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அடுத்தது பெண்களை அவர்கள் அறவே ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கான உரிமைகள் அல்ல, அவர்கள் ஒரு போகப் பொருள் அல்லது ஒரு விற்பனை பொருள். கடனுக்கு அந்த பெண்களை விற்கலாம், வாங்கலாம். தன்னுடைய மனைவியை அந்த யூத சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம். அவர்கள் அந்த ஆண்களுக்கு அடிமைகள். அவர்களுக்கான சுமை அது, பெண்களுக்கான சுமை அது. அடுத்தது அந்த படிநிலைகள்ல அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ, எதை செய்கின்றார்களோ அதை நியாயம் என்று கற்பிக்கின்ற ஒரு அடிமைத்தன மனப்போக்கு, மிகப்பெரிய ஒரு சுமை. இது மாத்திரமல்ல, சட்டங்களால் அந்த மக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். மிக பெரும் பாரங்களையும் சுமைகளையும் அவர்கள் மேல் சுமத்தி இருந்தார்கள். ஓய்வு நாள் சட்டம் அடித்தட்டு மனிதனை வாட்டி வதைத்தது. 1/10 சாதாரண மனிதனுக்கு அது 8 இருந்தது. இன்னும் தூய்மை சடங்குகள் என்று சொல்லி அந்த மனிதர்களை அங்கேயும் இங்கேயும் புரட்டி போட்டு வேடிக்கை பார்த்த கூட்டம் ஒன்று இருந்தது. இந்த இடத்துலதான் இயேசு அந்த இலக்கு மக்களை குறிவைக்கின்றார். 80% மக்கள் இந்த சுமைகளால் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கான ஒரு வழிமுறையை இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். அதனாலதான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கற்றுக் கொடுக்கின்ற வழிமுறை வித்தியாசமானது, வித்தியாசமானது, வித்தியாசமான ஒரு வழிமுறை. என்ன வழிமுறை? ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நாள் ஒரு மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். இரவு நேரம், நள்ளிரவு. திடீரென்று அவனுக்கு முன்பாக கடவுள் தோன்றுகின்றார்.
மகனே நன்றாக இருக்கின்றாயா? நான் சொல்றான் நல்லா இருக்கிறேன். சுகமாக இருக்கின்றாயா? சுகமாக இருக்கின்றேன். அப்படின்னா நாளைக்கு நீ ஒரு காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். என்ன கடவுளை என்ன செய்யணும் அப்படின்னு, நாளைக்கு காலையில் நீ எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கும். அந்த பாறாங்கல்லை நீ தள்ள வேண்டும். அதே போல அவன் மறுபடியும் உறங்கி விடுகின்றான். அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் எழுந்து பார்க்கின்றான். கடவுள் சொன்னது மாதிரியே என்றைக்கும் இல்லாமல் ஒரு புதிய பாறாங்கல் அவனுடைய வீட்டிற்கு முன்பாக இருந்தது. இப்பொழுது அவன் நினைத்து கொண்டான், சரி சரி கடவுள் சொல்லிட்டாரு, கடவுளுக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லிவிட்டு அவன் போய் அந்த மிகப்பெரிய பாறாங்கல்லை தள்ளுகின்றான். தள்ளி தள்ளி பார்க்கிறான், நகரில் இப்படி ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை மாதக்கணக்கில் அவன் அந்த கல்லை தள்ளி கொண்டிருக்கின்றான். அந்த கல்லும் கொஞ்சம் கூட அதற்கு ஈரம் இல்லைன்னு தெரியல, நகரவே மாட்டேன்ருச்சு. இவனுக்கு நாளுக்கு நாள் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. கல்லை தள்ள சொன்னார், அது நகர மாட்டேங்குது, இவராவது வந்து எனக்கு உதவி செய்யலாம், இவரு வரமாட்டேங்கிறாரே என்று சொல்லி கடவுள் மேல் கோபித்துக் கொண்டான். அன்றைக்கு கோபத்தின் உச்சகட்டத்தோடு படுக்கைக்கு செல்லுகின்றான். இந்த நேரம் தான் சாத்தான் செயல்படுகின்ற அற்புதமான ஒரு நேரம். அன்றைய தினம் இரவு கடவுள் வரவில்லை, சாத்தான் வந்தது. தம்பி நல்லா இருக்கிறையா? இவனுக்கு வந்த கோபம் முழுவதையும் சாத்தான் மேல் காட்டிவிட்டு தீர்த்து கொண்டான். அடுத்தது கேட்டுச்சு, ஏப்பா நீ இப்படி கோபப்படுற, எதுக்கு? கடவுள் என்ன செய்ய சொன்னார்? தள்ள சொன்னார். நீ ஏன் கஷ்டப்பட்டு அதை முயற்சி எடுத்துட்டு இருக்கிற? தள்ளத்தானே சொன்னார். நீ நாளைக்கு காலையில் எந்திரிச்சு போய் அதை தள்ளுறது மாதிரி கொஞ்சம் நடி, எல்லாம் சரியாகிவிடும். உடனே அவன் எழுந்திருந்தான். காலையில் இந்த யோசனை கூட நன்றாகப்பட்டது. போய் அதைய தள்ளுற மாதிரி ஒரு நடிப்பு, ஒரு பாவனை செய்தான். அந்த தினம் வந்தான், உண்டான், உறங்கினான். இப்படி சில நாட்கள் சென்றன. கடவுளுக்கு நல்லா இருந்தா பொறுக்காது. மீண்டும் அன்றைய தினம் இரவு அவனுக்கு கனவில் தோன்றினா, என்னப்பா நல்லா இருக்கிறையா? கடவுளை பார்த்தோன்னு வந்த கோபத்துக்கு அளவையில கொட்டி தீர்த்து விட்டான். எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து ஒரு மணி நேரம் கழித்து கடவுள் மெதுவாக கேட்டா, நான் உன்னை என்ன செய்ய சொன்னேன்? தள்ள சொன்னீங்க, நான் உன்னை நகர்த்து சொன்னா? யோசித்து பார்த்தான், இல்லை தள்ளத்தான் சொன்னீங்க. அப்பொழுதுதான் கடவுள் சொன்னாரு, நீ நான் சொன்னதை மட்டும் செஞ்சிருந்தீனா போதும். இவனுக்கு ஒன்றும் புரியல, எதற்காக அந்த கல்லை தள்ளுவது? அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காகத்தானே தள்ளுவது என்று சொல்லி கடவுளோடு வாதிடுகின்றான். அப்பொழுது கடவுள் சொல்றாரு, தம்பி மகனே உன்னுடைய தோளை கொஞ்சம் தொட்டுப்பார் என்று. தோளை தொட்டு பார்த்தான். 6 மாதமாக அந்த கல்லை தள்ளி 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 அவனுடைய தோள்கள் உரமேறி இருந்தன. அவனுடைய கைகளை பிடித்து பார்க்க சொன்னார். அந்த கைகளை தொட்டு பார்க்கின்றான். அந்த கைகள் அனைத்தும் வலு பெற்றிருந்தன. கணுக்காலையும் காலையும் தொட்டு பார்க்க சொல்லுகின்றான். தொட்டு பார்த்தான், அந்த கால்கள் என்றும் இல்லாத பலத்தை பெற்றிருந்தன. இப்பொழுது கடவுள் சொன்னார், மகனே உன்னை கல்லை தள்ளச் சொன்னது நகர்த்துவதற்காக அல்ல, உன்னுடைய உடல் பலம் பெற வேண்டும் என்பதற்காக, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்பதற்காக. அன்பு உள்ளங்களை, அருமையான உறவுகளை, இன்றைக்கு கடவுள் வித்தியாசமான அணுகுமுறையோடு, இயேசு ஒரு புதிய அணுகுமுறையோடு இந்த உலகத்தினுடைய இலக்கு மக்களை குறிவைத்து வருகின்றார் என்றால், அங்கிருக்கின்ற சுமைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி நீ வா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி சொல்வதற்காக அல்ல. அதனாலதான் அவர் அழகாக சொல்லுகின்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அதே இயேசு சிலுவையை சுமந்தார். சிலுவையை சுமந்த இயேசுதான் நமக்கு ஒரு அழகான வழியை காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். எங்கே சுமைகளை ஏற்க நாம் பழகுகின்றோமோ அங்கே நிச்சயம் நமக்குள் வாழ்வு பிறக்கும், வலு பிறக்கும். அடுத்தது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் தெம்பும் தைரியமும் நமக்குள் உருவாகும். எனவே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், சுமையில்லாத வாழ்வு வேண்டும், பாரமில்லாத ஒரு வாழ்வு வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் செபித்திருந்தால்
இயேசுவின் வழி அதுவல்ல. மாறாக நம்மை நோக்கி வருகின்ற இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், அதையே நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதன் வழியாக நாம் ஒரு புதிய அணுகுமுறையோடு இந்த துன்பங்களை கடக்கவும் அதே சமயத்தில் சுமைகளை ஏற்றுக்கொள்ளவும் இறுதியாக ஆண்டவரோடு வாழ்விற்குள் நுழையவும். அதனாலதான் அவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார், இயேசுவோடு இணைந்து சிலுவை சுமக்கின்ற பொழுது, இயேசுவோடு இணைந்து சுமைகளை ஏற்கின்ற பொழுது அது கூட எளிதாக மாறிவிடும், அது கூட வாழ்விற்கான பாதையாக உருவாக்கம் பெறும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், இந்த உலகம் ஒருவேளை பட்டியலிட்டால், பணக்காரர்களையும் சாதனையாளர்களையும் ஆட்சியாளர்களையும் பட்டியலிட்டால், இன்றைக்கு இயேசு நம்மை பட்டியலில் வைத்திருக்கின்றார். இயேசுனுடைய அந்த உள்ளங்கைகளில் நம்முடைய பெயர்களை பொறித்து வைத்திருக்கின்றார். சுமைகளும் வேதனைகளும் வருகின்ற பொழுது நமக்காக சுமப்பது நாம் மாத்திரமல்ல, நம்மோடு இணைந்து இயேசுவும் சுமக்கின்றார். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவருக்கின்றார், தந்தை மகத்துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோ, பரிசுத்த ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனுவானார், கண்ணீர் மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோ, பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் மரணத்தின் மீது வெற்றி கொண்டார், பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார், பரிசுத்த ஆவியை நம்புகிறோ, பாரினில் அவர் துணை வேண்டிடுவோ, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோ, திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை பெயர் சொல்லி அழைத்த இறைவனிடம் நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, திரு அவையில் உள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் யாவரும் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் கொண்டவர்களாகவும் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு உம்மகன் இயேசுவின் சீடராய் இந்நாளிலே அனைத்து மக்களையும் உம் அன்பால் அழைத்து வரவும் மக்களாய் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு பரம்பொருளே எம் இறைவா, நாள்தோறும் நாங்கள் சந்திக்கும் அவலங்களால் ஏற்படும் கவலைகள், மன சோர்வுகள், இயலாமையால் ஏற்படும் தோல்விகள், கோபங்கள், தொற்று நோயின் தாக்கங்கள் இவைகளால் எங்கள் குடும்பங்களில் உலாவும் பதட்டமான வாழ்வில் விடுதலை தரக்கூடிய நீர் ஒருவரே என்று உணர்ந்து எம் பாரத்தை உம்மேல் இறக்கி வைக்கவும் அன்பின் நுகமாக எளிமையான சுகத்தை அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வளங்களின் ஊற்றாகிய இறைவா, எம் சமுதாயத்தில் நாங்கள் இழந்து வரும் சகிப்புத்தன்மை, மனிதநேயம், அமைதி ஆகியவற்றை மீண்டும் நாங்கள் பெற்று
மகிழ்ச்சியான எளிமையான தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்திடவும் தொற்று நோயினால் வாடும் இல்லங்களுக்கு தேவையான உம் ஆசீரை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு பரம்பொருளே எம் இறைவா, எம் இளைய தலைமுறையினர் இவ்வுலக கவர்ச்சியால் தங்களை இழந்து தங்கள் வாழ்வையும் தமக்கு அடுத்திருப்பவர்களையும் ஒரு சுமையாக கருதி அள்ளல் படும்போது அவர்களுக்கு தூய ஆவியின் வழிகாட்டுதலும் நேரிய வழிகளையும் அமைத்து தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, சிறிது நேரம் மௌனமாக இருந்து நமது உள்ளத்தின் ஜெபங்களை நம்மை முழுமையாக அறிந்து புரிந்து கொண்டு இறைவனிடம் சமர்ப்பித்து ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்பு கொடுக்குமே திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளோ. உம் நம்பிக்கையால் புனிதத்தால் வளர உதவ உணவாக இவற்றை நீர் மாற்றியருள எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தோயவரானதந்தையே என்றும் உள்ளே எல்லாம் இறைவா என்னாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானே.
ஆகவே படைப்புகள் அனைத்துக்கும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூத அனைவரோடும் நாங்கள் இணைந்து உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறு வினவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரோ இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரோ இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணோ. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தளன்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன்
மன்றாடுகிறோம். ஆண்டவர், உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அவி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடைவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவில் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமதி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திரு உலகத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை புது வாழ்வுக்கு அளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு அமைதியின் நாயகன் நம் இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த சமாதானத்தை அதுபோல நாம் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இறைவனின் செம்மறி நம்மை மீட்டெடுத்த அன்பு கடவுள் நம் தோள்களை வலிமையாக்கிய அன்பு ஆண்டவர் இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே சுரப்பாறை பணித்தளத்திலே வருகின்ற வாரமும் கடந்த வார கால அட்டவணைப்படி அந்தந்த அன்பியங்களுக்கான திருப்பலியானது நடைபெறும். எனவே தவறாமல் அனைவரும் சிறப்பாக பங்கெடுத்து நம்மையும் இன்னும் இந்த அச்சத்தின் பிடியில் இருக்கின்ற இந்த சூழலையும் ஒப்பு கொடுத்து இறைவன் நம்மை எல்லாவிதமான அச்சத்திலிருந்து விடுவித்து பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாய் நாம் ஜெபிப்போம். அதே போல ஒரு மகிழ்ச்சியின் செய்தி கடந்த வாரமே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி ஜூன் மாதம் அன்று நமக்கு மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. நம்முடைய வலது வாய்க்கால் போராட்டத்தினுடைய ஒரு வெற்றி என்று சொல்லலாம், அதனுடைய மைல்கல் என்று சொல்லலாம். கிஃபி என்ற கேரள மாநில அடிப்படை கட்டமைப்புகளுடைய அந்த நிறுவனம் 262 கோடி ரூபாய் 10 லட்சம் இந்த வலது வாய்க்கால் வெட்டுவதற்காக ஒதுக்கீடு செய்துள்ளது. கோரையார் முதல் வரட்டையார் வரை இருக்கின்ற
நிலப்பகுதி ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற வேளையில் தற்பொழுது இந்த தொகையானது வாய்க்கால் வெட்டுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. விரைவிலே இதற்கான டெண்டர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நாம் எதிர்பார்க்கின்ற நம்முடைய அந்த திட்டம் இந்த பகுதிக்கான ஒரு மிகப்பெரிய கொடையாக வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அன்பு உள்ளங்களே, அருமையான உறவுகளே, இதற்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற இறைவன் அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து திறம்பட செய்யக்கூடிய நல்ல பணியாளர்களை கொடுக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நிச்சயம் இந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பகுதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதிலே சந்தேகமில்லை. எனவே மீண்டும் இதற்காக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் பாராட்டுகின்றேன். இதோடல்ல, மாறாக இனியும் தொடர்ந்து நாம் பல முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திட்டம் நிறைவேறும். அதே போல வரட்டையார் முதல் வேலந்தாவளம் வரை இருக்கின்ற அந்த பகுதிக்கான அலைன்மெண்ட், வாய்க்கால் அலைன்மெண்ட் ஏறக்குறைய நிறைவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழலிலே இடம் கையகப்படுத்துவதற்காக ஏறக்குறைய 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் முதல் தவணையாக 2.25 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் நம்முடைய ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சியினுடைய வெற்றியும் அதனுடைய பலனும். எனவே தொடர்ந்து நாம் ஒருங்கிணைந்து சிறப்பாய் பயணிப்போம். இறைவன் நம்மை வழி நடத்துவார். வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில், என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம், நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை, எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற, மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர, தண்ணீர் பிரச்சனை நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை, வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக, நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை, எம்முடைய வட்டாரத்தை அழிவு நின்றும், அழிவு நின்றும், வறட்சி நின்றும், வறட்சி நின்றும் விடுவித்து, விடுவித்து எமக்கு தேவையான, எமக்கு தேவையான குடி தண்ணீரையும், குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து, விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி, இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை, எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக, செழிப்படைய செய்வீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென். நன்றியோ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை வெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கு பயன் எங்களில் வளர செய்வீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம், வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
அழகோவியமே எங்கள் அன்னை மாறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னை மாறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் உன் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மாறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கூடாட கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கூடாட கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மாணி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யார மாதவனம் ஊர்வலமும் போகிறதே, யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம் இங்கு உள்ளது எல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னை மாறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே.